வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற பதிவு பழைய விஷயங்களை நினைவிருக்கும் ஒரு சில ஞாபகங்களை கண்முன்னே கொண்டு வரும் தலைப்பு. இதை கேட்டால் சிரிப்போடு கண்ணீரும் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்ததும் பசும்பால் வாங்க அப்பா வரிசையில் நின்றிருந்தார். வாங்கி வந்த தண்ணீர் கலக்காத பாலில் அம்மா டீ போட்டு கொண்டு வந்தார். குடும்பத்துடன் அமர்ந்து டீ குடிப்பதை கூட அவரவர் முகத்தை பார்த்து ரசித்து குடித்தோம். ஆர்ப்பாட்டமே இல்லாமல் நம் அனைவரும் தொலைவில் உள்ள பள்ளிகளுக்கு கூட நடந்தே சென்றோம். ஆசிரியரின் மீது மரியாதையும் பயமும் இருந்ததே தவிர ஒரு நாளும் ஆசிரியரை தரைக்குறைவாகவோ இழிவாகவோ ஒரு மாணவனும் நினைத்ததில்லை. பள்ளி முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்ததுமே பையை தூக்கி போட்டுவிட்டு தெருவில் கும்பலாக விளையாடினோம். விளையாட்டில் கூட ஆங்கிலம் கலக்காத தமிழ் நம் அனைவரும் நாவிலும் வீரியமாக தொற்றியிருந்தது. மாலை 4 மணிக்கு மேல் நம் அக்கா தங்கைகளுக்கு அம்மா அழகாக சடை போட்டுவிட்டார். உதிரியாக வாங்கிய பூக்களை வாழை நாரால் சிறுசிறுக கட்டி அதை அக்கா தங்கைக்கு அம்மாவே தன் கையால் வைத்து அழகு பார்த்தார். மாலையில் நம் தாத்தாவும் அப்பாவும் ஒன்றாக அமர்ந்து தூர்தர்ஷனில் செய்திகள் பார்த்தார்கள். வெள்ளிக்கிழமை என்று குறைந்தபட்சம் 10 பேராவது ஒன்றாக அமர்ந்து ஒளியும் ஒளியும் பார்த்தோம். அம்மாக்களுக்கு அன்று சீரியல் என்றாலே என்னவென்று பொருள் தெரியாமல் வீட்டு வாசலில் அமர்ந்து நம் விளையாடுவதை வேடிக்கை பார்த்தனர். ஊற வைத்த அரிசியை ஆட்டுக்கல்லில் போட்டு அம்மா இட்லிக்கு மாவை அரைத்தார். அதிகபட்ச அப்பாக்களுக்கு சிகரெட் மற்றும் குடிப்பழக்கம் இல்லாமல் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் தூர்தர்ஷனில் மாநில மொழி திரைப்படத்தில் தமிழ் படம் வராதா என ஏங்கி இருக்கிறோம். ஞாயிறு மாலை டிவியில் திரைப்படம் பார்ப்பதால் தெருவில் ஈ காக்காக்கள் கூட பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தது. ஞாயிறு பார்த்த படத்தை பற்றி விவாதம் திங்களன்று பள்ளி நண்பர்களிடத்தில் தொடர்ந்து கொண்டே இருந்தது. உறவினர்கள் வீட்டிற்கு வந்தால் அவர்களுக்காக வாங்கி குளிர்பானத்தில் நமக்கும் கொஞ்சம் தருவார்கள் என காத்து கொண்டிருந்தோம். தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ் என பண்டிகை காலங்களில் புது துணி எடுக்க குடும்பத்துடன் ஒன்றாக சேர்ந்து போனோம். அம்மா அப்பா வாங்கி கொடுத்த துணியை மட்டுமே அணிந்து அழகு பார்த்தோம். ஒரு தெருவிற்கு 2 பேர் காதலிப்பதே அபூர்வமாக இருந்தது அன்று. பண்டிகை காலம் வந்தால் வாழ்த்து அட்டை அதாவது கிரீட்டிங் கார்டு வாங்க கடைகளில் அலைமோதினோம் அன்று. 10வது மற்றும் 12வது ரிசல்ட் செய்தித்தாளில் பார்க்க தவம் கிடந்தோம் அன்று. யாராவது செல்போன் சாதாரண 1100 வைத்திருந்தால் அதை ஆச்சரியமாக வாங்கி தொட்டு பார்த்தோம் அன்று. பணக்கார வீட்டு இளம் பெண்கள் பிஎஸ்ஐ எஸ்எல்ஆர் சைக்கிள்கள் வைத்திருந்தார்கள். 10 குறைந்தபட்ச 8 வீட்டில் உள்ள குழந்தைகளிடம் உண்டியல் பழக்கம் இருந்தது அன்று. போனக்காரன் திரும்ப வந்ததும் கைத்தட்டி ஆரவாரப்படுத்தினோம் அன்று. வருடத்திற்கு 1 முறை குடும்பத்துடன் சினிமாவுக்கு போவதே பெரிய விஷயமாக இருந்தது அன்று. வீட்டில் யாருக்காவது திருமணம் மற்றும் பல விசேஷங்கள் நடந்தால் உறவினர்கள் நண்பர்கள் ஒன்று கூடி மகிழ்ந்தோம். கிடைக்காத ஏதோ ஒரு அபூர்வ பொருள் கிடைத்தது போல மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டோம். ஊருக்கே ஒருவரோ இருவரோ தான் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவராக இருந்தனர். 10இல் 8 இளம் பெண்களின் தார்மீக ஆடை தாவணியாக இருந்தது. 10இல் 8 ஆண்களிடத்தில் வேஷ்டி கட்டும் பழக்கம் இருந்தது. பள்ளி விடுமுறை காலத்தை வெளியூரில் உள்ள தாத்தா, மாமா, சித்தப்பா, பெரியப்பா வீட்டிற்கு சென்று விழா போல கொண்டாடினோம். கிணற்றில் குளிக்கும் பழக்கம் இருந்தது. பலருக்கு நீச்சல் தெரிந்திருந்தது.
அடிக்கடி காய்ச்சல் தலைவலி வந்ததே கிடையாது. பலசரக்கு கடைகளுக்கு போகும்போது மஞ்சள் பைகளையே உபயோகித்தோம். தரையில் தான் அதிகபட்சம் உறங்கினோம். பாயை தவிர வேறொன்றை கண்டதில்லை. 12 மணி நேரம் உழைத்தாலும் உடலில் வியர்வை நாற்றம் வந்தது கிடையாது. இவை அனைத்தையும் விட அப்பா அம்மா சொல்படி கேட்டு அனைவரும் நடந்தோம். உலகில் உள்ள அத்துணை வசதிகளும் அருகிலேயே இருந்தால் கூட இன்று இவற்றில் ஒன்று கூட சாத்தியமில்லை. பழைய பொக்கிஷங்கள் ஒன்று கூட கிடைக்கப் போவதில்லை. அன்றைய வாழ்நாள்தான் சொர்க்கம். சேனல் பார்த்த அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றிகள். வாழ்க வளத்துடன். சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள்.